ஆங்கில மொழியில் தமிழ் பள்ளி மாணவர்கள், அதிலும் குறிப்பாக B40 குழுவினர் கூடுதலாக முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் பெரிய பரிசு தொகையிலான ஆங்கில மொழி போட்டி ஒன்று அவர்களுக்கு பிரத்யேகமாக நடத்தப்பட வருகிறது. சரஸ்வதி ஆங்கில சவால் என்ற தலைப்பிலான இந்த ஆங்கில மொழி போட்டியில் நாடு தழுவிய அளவில் அனைத்து தாய்மொழி பள்ளியைச் சேர்ந்த 11 மற்றும் 12 வயது மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று அதன் ஏற்பாட்டுக்குழு தலைவர் GS முரளி தெரிவித்தார். நகர்ப்புறங்களை காட்டிலும் புறநகர் மற்றும் தோட்டப்புறங்களில் உள்ள தமிழ் பள்ளிகளில் பயிலும் பெரும்பாலான மாணவர்களின் ஆங்கில மொழி திறனாற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. இம்மாணவர்களை இப்படியே விட்டுவிடாமல் பிற்காலத்தில் ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு கடினமான மொழியாகிவிடும் என்பதை மனதில் நிறுத்தியே அத்தகைய மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி இப்போட்டியை தாம் ஏற்பாடு செய்துள்ளதாக முரளி கூறினார். நம் இந்திய மாணவர்கள், குறிப்பாக தமிழ் ஸ்கூலில் இந்திய மாணவர்கள், அவங்களோட இங்கிலீஷோட பலம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதே நேரத்தில் இந்த இங்கிலீஷ் வந்து நாளுக்கு நாள் இம்பார்ட்டன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, பெருகிட்டு இருக்குது. எதனால்னா, இப்போ உலகத்திலே ரொம்ப முக்கியமான மொழி இங்கிலீஷ் மொழி. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிச்சுன்னா, இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிஞ்சிச்சுன்னா, எந்த ஊர்லேயும் எங்கே வேணுமா வேலை தேடி வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தேடி போகலாம், இந்த நாடு ஒன்றில் எந்த ஊருக்கும் போகலாம். ஸோ அதனால் வந்து இந்த போட்டி மூலமா இந்த லாங்குவேஜை வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம். நகர்ப்புறங்களில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் புறநகர் பகுதிகளில் உள்ள B40 மாணவர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் அளவிற்கு இப்போட்டி சிறந்த அடைவு நிலையை வழங்கும் என்று முரளி நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஆங்கிலம் என்பது கற்றுக்கொள்வதற்கோ அல்லது பேசி பழகுவதற்கோ எளிமையான மொழி என்பதை இப்போட்டியில் கலந்து கொள்ளும் B40 மாணவர்கள் நன்குணர்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் திரளான மாணவர்கள் தயக்கமின்றி இப்போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு அதிகமான பரிசு தொகை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்ற வகையில் வெற்றி பெறும் மாணவருக்கு 20,000 ரிங்கிட்டும் அவர்களின் பள்ளிக்கு 5,000 ரிங்கிட்டும் பரிசாக வழங்கவிருப்பதாக முரளி விவரித்தார். ஏன்னா அப்போ தான் வந்து மோ என்கரேஜ்மெண்ட் வரும், பேரண்ட்ஸ் மூலிமா வரும், ஸ்கூல் மூலிமா வரும், டீச்சர் மூலிமா வரும். இந்த வாய்ப்பை வந்து வெற்றிகரமாக பயன்படுத்துங்க. நம்ம தமிழ் ஸ்கூல் மாணவர்கள் எடுத்துகிட்டு போகணும். எங்களோட ஆதங்கம், எங்களோட வேண்டுகோளும், அதே நேரத்தில் இது வெற்றிகரமாக செய்கிறதுக்கு உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படுது. வரும் April 7 இப்போட்டிக்கான பதிவு நிறைவு பெறுகிறது என்பதால் மாணவர்கள் விரைந்து இப்போட்டியில் தங்களை பதிந்து கொள்வதற்கு பெற்றோரோ அல்லது பள்ளி தரப்போ ஒத்துழைப்பு நல்குமாறு முரளி கேட்டுக்கொண்டார். இதுகுறித்த மேல் விவரங்களை www.saraswatiEnglishChallenge.com என்ற அகப்பக்கத்தில் தெரிந்து கொள்வதோடு 0713555738 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செயலி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம்.